வெல்கம் டு தி சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னமெல்லாம் நீதானே என்னுயிர் காதலனே எபிசோட் 49 Part-2. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நேரத்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஷாம், டே ப்ளீஸ்டா, நீ அழாத, எங்களால் பார்க்க முடியல, அழாததா? அப்பா ஆதி மொபைல் ரிங் ஆகுது. ஆதி எடுத்து பார்க்குறாரு. தீபக் தான் கால் பண்ணுறாரு. ஆதி, ஹலோ தீபக், ட்ராக் பண்ணிட்டியாடா? தீபக், இல்லை ஆதி, அந்த கார்டு நம்பர் டூப்ளிகேட் தான், அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. இந்த நம்பர் உனக்கு யார் கொடுத்தா? எதுக்கு நீ ட்ராக் பண்ண சொல்கிற? ஆதி, அந்த காரில் தான் என் ஒய்ஃபை கடத்திட்டு போயிருக்காங்க. தீபக், என்னடா சொல்கிற? ஆதி, அதை பற்றி அப்புறம் சொல்கிறேன். இப்போ அவளை எப்படி நான் கண்டுபிடிப்பேன்? அப்போ ஷாம் எதை யோசிச்சு ஆதி கையிலிருந்து ஃபோனை வாங்கி, டே தீபக், நான் ஷாம் பேசுகிறேன், நான் உனக்கு ஒரு நம்பர் சொல்கிறேன், அந்த நம்பர் இப்போ எங்கே இருக்குன்னு உடனே ட்ராக் பண்ணி சொல். அப்புறம் அந்த நம்பரோட கால் ஹிஸ்ட்ரி எனக்கு வேணும். தீபக், நம்பர் சொல்லுடா. ஷாம் நம்பர் சொல்கிறாரு. அவர் சொல்கிற நம்பர் கேட்டு ஆதி அருண் ஷாக் ஆகிறாங்க. தீபக், ஓகேடா, 10 மினிட்ஸில் அனுப்புகிறேன். ஷாம், ஓகேடான்னு கால் கட் பண்ணுறாரு. ஆதி, டே ஷாம், நீ எதுக்கிட்ட வருண் நம்பரை ட்ராக் பண்ண சொல்கிறேன்? ஷாம், ஆதி, நான் சொல்கிறது ஃபஸ்ட்டு கேளு. இந்த வருண் நல்லவனே இல்லைடா. அவன் வந்ததுலேருந்து தங்கச்சியை பார்த்த பார்வையே சரியில்லை. நானும் அவனை நோட் பண்ணிட்டு தான் இருந்தேன். அவனை பார்த்தாலே தங்கச்சிக்கல்ல ஒரு பயம், அன்கம்ஃபர்டபுள் ஃபீல் தெரியும். அதனால் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். அன்னைக்கு நீ பார்வதி அந்த அபிஷேக் கடத்தினதில் வேறு யாரோ இருக்காங்கன்னு சொன்னேன்ல, அப்போ அந்த வருண் பயந்தான், நான் தான் நோட் பண்ணேன். இப்போ கூட அவன் வீட்டில் இல்லை. எனக்கு நம்ம வீட்டில் நடக்கிறத இந்த வருண் தான் அபிஷேக்கு சொல்கிறான்னு தோணுது. இவங்க ரெண்டு பேர் கூட்டுக்கலவணிகளாக தான் இருப்பாங்க. அதான் அவன் நம்பரை ட்ராக் பண்ண சொன்னேன். ஆதி, நீ ஏண்டா இது இவ்வளோ நாள் என்கிட்ட சொல்லலை? அவன் மட்டும் இதுக்கு காரணமாக இருந்தான், அவனை கொல்லாமல் விட மாட்டேன். ஆதி கன்ஃபியூஸ். அவன் கேரக்டர் சரின்னு எனக்கு தெரியும், ஆனால் என் பொண்டாட்டியவே தப்பாக பாப்பான்னு நினைக்கல. அவன் மட்டும் என் கையில் கிடச்சா அவனை என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். அவன் ஹஸ்பண்ட் இல்லைன்னு அந்த வனஜாத்தியும் அவங்க பசங்களையும் கூட வச்சுக்கிட்டு எல்லா வசதியோடு இருக்க வச்சாங்க அம்மா. ஆனால் அவங்க என் குடும்பத்துக்கே நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு சரியான பனிஷ்மெண்ட் நான் கொடுத்தே தீர்வேன்னு கோபமாக பேசுகிறாரு. அப்போ ஆதி ஃபோன் ரிங் ஆகுது. ஷாம் வேகமாக அட்டன் பண்ணுறாரு. ஆதி ஃபோன் இன்னும் ஷாம் கையில் தான் இருக்குது. ஆதி, ஸ்பீக்கர் ஆன் பண்ணுடா. ஷாம் ஸ்பீக்கர் ஆன் பண்ணுறாரு. தீபக், இந்த ஃபோன் சிக்னல் இப்போது 7 degrees இருக்க ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே காட்டுதுடா. எக்ஸைட்லி அந்த ஃபாரஸ்ட்டோட சவுத் சைட் காட்டுதுடா. அது மட்டும் இல்லை, இந்த நம்பர்லேருந்து பிஸ்னஸ்மேன் அபிஷேக்கு கால் போயிருக்கு, அதுவும் 1 week முன்னாடி வரைக்கும். ஆதி அருண் ஷாம் ஷாக்கு. தீபக், நான் உங்களுக்கு அந்த லொக்கேஷன் ஷேர் பண்ணிடுறேன். ஆமாம், இது யாரோட நம்பர்டா? ஆதி, ஒரு நம்பிக்கை துரோகியோடது. சரிடா, நீ பண்ண ஹெல்ப்புக்கு ரொம்ப தேங்க்ஸ். தீபக், என்னடா தேங்க்ஸ் எல்லாம் சொல்லி என்னை அன்னியமாக்குறீங்க. ஆதி, சரிடா, நான் உனக்கு அப்புறம் கால் பண்ணுறேன். தீபக், ஓகேடா, கால் கட்ஸ். அருண், ப்ரோ, ஷாம் சொன்னது சரிதான், அந்த துரோகி வரணும் இதில் கூட்டு, அவனை சும்மா விடக்கூடாது ப்ரோ. ஆதி, அந்த பொறிக்கு மட்டும் என் கையில் சிக்கட்டும், அவனை உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன். தங்கச்சியாக பார்க்க வேண்டிய பொண்டாட்டி தப்பான எண்ணத்தோடு பார்த்துருக்கான். அவனால் எவ்வளோ வேதனை அனுபவிச்சிருப்பா. நானும் அவகிட்ட முகம் கொடுத்து பேசலை. ஒரு பொண்ணு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணும்போது அவனோட புருஷனை தான் தேடுவாள். ஆனால் நான் அதை புரிஞ்சுக்கல. எல்லாத்துக்கும் காரணமாக இருக்க அந்த 2 நாய்களையும் நான் கொல்லாமல் விட மாட்டேன். அவங்க சாவு என் கையில் தான். ஆதி கன்ட்யூஸ். சாம், சீக்கிரம் தீபக் உனக்கு அனுப்பியிருக்க லொக்கேஷனுக்கு போ. பார்வதி, அங்கே இருக்க ஒவ்வொரு நிமிஷமும் அவள் உயிருக்கு ஆபத்து. ஷாம் சரின்னு காரை வேகமாக ட்ரைவ் பண்ணுறாரு. ஆதி, அருண் அம்மா கால் பண்ணி பார்வதி இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சு, பார்வதியோட தான் வீட்டுக்கு வருவோன்னு சொல்லு. அப்படியே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு லொக்கேஷனை ஷேர் பண்ணிவிடு. அருண் சரின்னு வீட்டுக்கு கால் பண்ணுறாரு. புருஷ் கால் அட்டன் பண்ணுறாரு. அருண், ஹலோ, அப்பா அம்மா எங்கே? அவங்கக்கிட்ட ஃபோன் கொடுங்க. புருஷ், அகிலா பார்வதியை பார்க்குற வரைக்கும் நான் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன்னு பூஜை ரூமில் உட்காந்து பூஜை பண்ணிகிட்ருக்கா அருண். நாங்கள் எவ்வளோ சொல்லி கீழே வரல. அருண், அப்பா, நீங்கள் ஃபோனை கொண்டு போய் அம்மாட்ட கொடுங்க, நான் உங்ககிட்ட பேசுகிறேன். புருஷ் சரின்னு ஃபோன் எடுத்துகிட்டு பூஜை ரூமுக்கு போகிறாரு. அகிலா கோமா, நான் தான் பார்வதி வர வரைக்கும் கீழே வரமாட்டேன்னு சொன்னேன்ல, அப்படியே சும்மா டிஸ்டர்ப் பண்ணுறீங்க. புருஷ், அகிலா அருண் லைனில் இருக்கான், உங்கள்கிட்ட பேசணும்னு சொன்னான், அதான் கொண்டு வந்தேன். அகிலா ஃபோன் வாங்கி, ஹலோ சொல்லு அருண். அருண், அம்மா நீங்கள் கவலைப்படாதீங்க, பார்வதி அண்ணி இருக்க ப்ளீஸ் தெரிஞ்சு போச்சு, நாங்கள் இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம், நீங்கள் கவலைப்படாமல் இருங்க, பார்வதி அண்ணியோட தான் ப்ரோ வீட்டுக்கு வருவார். அகிலா அம்மா சந்தோஷப்படுறாங்க. அகிலா, சரி அருண், நீங்கள் பார்வதி பத்திரமா கூட்டிகிட்டு வாங்க, அம்மா உங்களுக்காக வெயிட் பண்ணுவேன். அருண், கவலைப்படாதீங்கம்மா, நாங்கள் பார்வதி அண்ணியை பத்திரமா கூட்டிகிட்டு வருவோம். அகிலா அம்மா சரின்னு கால் கட் பண்ணுறாங்க.
புருஷன் அதான் பார்வதி இருக்கிறன்னு கண்டுபிடிச்சிட்டாங்கல்ல, இப்போ வச்சு கீழே வாகிலா. அகிலா நீங்கள் போங்க, நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு வரேன். புருஷ் இல்லை அகிலா, அது வந்து. அகிலா நான் தான் சொல்லணும் இல்லை, நீங்கள் போங்க நான் வரேன். புருஷ் அதுக்கு மேலே ஒன்றும் சொல்லாமல் கீழே போயிடுறாரு. புருஷ் கீழே போய் ஐசஸ் இருந்துக்கிட்ட சொல்கிறாரு. அவங்க சந்தோஷப்படுறாங்க. ரிஷிகா ஒரு ரூமில் இருக்கான். சீன் ஷிஃப்ட் டு கார். ஆதி சொல்லிட்டு அருண் அம்மா என்ன சொன்னாங்க? அருண் ப்ரோ, அம்மா பார்வதி அணி வந்தால் தான் கீழே வருவேன், அது வரைக்கும் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பூஜை ரூமில் இருக்காங்களாம். ஆதிக்கு அதை கேட்டு கண்ணிலேருந்து கண்ணீர் வருது. அருண் சரி ப்ரோ, நான் போலீஸ்க்கு கால் பண்ணி சொல்கிறேன்னு போலீஸ்க்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு லொக்கேஷனை ஷேர் பண்ணுறாரு. ஆதி மைன்வேஸ் நீ இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டு போட்டாடி, உன்னை பார்க்க தான் வந்துட்டுருக்கேன்னு கண் கலங்குறாரு. சீன் ஷிஃப்ட் டு ஏலகிரி ஃபாரஸ்ட். அங்கே ஒரு பிளேஸில் பார்வதி சேரில் கட்டி போட்டு வச்சுருக்காங்க. அவள் மயக்கத்தில் இருக்கான். அப்போ யாரோ அவள் முகத்தில் தண்ணி ஊற்றுறாங்க. பார்வதிக்கு மயக்கம் தெளியுது. அவள் மெதுவாக கண்ணை திறந்து பார்க்குறான். அவளுக்கு ஃபஸ்ட்டு எல்லாம் ப்ளூராக தெரியுது. கண்ணை நல்லா மூடி கொஞ்ச நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அவளை சுற்றி நிறைய ரோடிஸ் இருக்காங்க. அவள் எதிரில் சேரில் அபிஷேக் உட்காந்துருக்கான். பார்வதி அவனை பார்த்து ரொம்ப பயப்படுறான். அபிஷேக் என்ன பார்வதி, மயக்கம் தெளிஞ்சுதான்? சாரி சாரி மிஸ்ஸஸ் பார்வதி ஆதித்யா. பார்வதிக்கு அபிஷேக் அப்படி சொல்லும் ஆதி ஞாபகம் வருது. அவள் கண்ணிலேருந்து கண்ணீர் வருது. அபிஷேக் பா எவ்வளோ கண்ணீர். அது ஏண்டி எப்பப்பார் குத்தாள அறிவு மாதிரி உன் கண்ணிலேருந்து கண்ணீர் வந்துட்டே இருக்கு? ஓ பயமாக இருக்கா? சேச்சே, நான் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன். அழாத என்னதாக இருந்தாலும் நீங்கள் சவுத் இந்தியா நம்பர் ஒன் பிஸ்னஸ்மேன் ஆதித்யாவோட கொண்டாட்டி, அது மட்டுமா சவுத் இந்தியா நம்பர் ஒன் பிஸ்னஸ் உமனோட மொத்த மருமக. நீங்கள் இப்போ இப்படி அழலாமா? நீங்களும் உங்கள் புருஷ மாமியார் மாதிரி தைரியமாக இருக்கணும் இல்லை? அப்போ தானே மிஸ்டர் ஆதித்யாவுக்கு உங்களை பிடிக்கும். அபிஷேக் கண்டினியூஸ். அப்புறம் பார்வதி ரொம்ப அழுத உங்கள் எனர்ஜி எல்லாம் வேஸ்ட் ஆகுது பாரு. அப்புறம் என்கிட்ட போராட கூட உங்களுக்கு ஸ்டெமினா இருக்காது. ஸோ அழாமல் அமைதியாக இரு. நான் ஒன்றும் ரொம்ப மோசமானவன் இல்லை, ஒன்று ஒரு பூ மாதிரி பார்த்துப்பேன். இதை தான் அன்றைக்கி ஹோட்டல்லையும் சொன்னேன், ஆனால் நீ இதான் கேட்கல. ஆனால் அதுக்குள்ளே அந்த ஆதி வந்து உன்னை காப்பாற்றிட்டான். ஆனால் இன்னைக்கு அந்த ஆதி இல்லை, அந்த ஆண்டவனே வந்தாலும் உன்னை காப்பாற்ற முடியாது. பார்வதி அழுதுகிட்டே ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, நான் நீங்கள் நினைக்கிற மாதிரி பொண்ணு இல்லை, ப்ளீஸ் என்னை விட்டுருங்கன்னு அழறான். அபிஷேக் நீ என்ன அழுதாலும் ஒன்று விடுறதா இல்லை, கடைசி அந்த ஆதி கூட இருந்ததெல்லாம் நினச்சி பார்த்துக்கோ, இனிமேல் நீ எனக்கு மட்டும்தான், நான் போயிட்டு கொஞ்ச நேரத்தில் வந்து உன்னை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுறான். பார்வதி ரொம்ப அழறா. ஆதி கூட இருந்த மெமரிஸ் எல்லாம் உட்காந்து முன்னாடி வருது. சாங் பிளே ஆகுது. பார்வதி ரொம்ப அழறா. இன்னொரு சைட் ஆதி பார்வதி நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. சீன் ஃப்ரீஸ்ட். தொடரும். That I'm invincible, nobody gonna bring me down. Here we go. சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone. That's the only way I know. Feeling low, about to blow back up. Here I won't ever let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off as friends. I don't really understand myself.